தமிழ் டிவியின் டிஜிட்டல் ஒளிபரப்பு தொடக்கம். தமிழக பாஜக தலைவர் கு அண்ணாமலை உள்ளிட்ட பிரபல அரசியல் தலைவர்கள் துவக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பு. மலையாளத்தில் புகழ்பெற்ற முன்னணி செய்தி தொலைக்காட்சியான ஜனம் டிவி தமிழில் கால் பதித்துள்ளது. இதன் தமிழ் முகமான ஜனம் தமிழ் டிவி டிஜிட்டலின் தொடக்க விழா 15/7/2023 அன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக தலைவர் கு அண்ணாமலை உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மருதம் மல்டிமீடியா நிறுவனத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஜனம் தமிழ் டிவியின் லோகோவை சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து அறிமுகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜனம் தமிழ் வெப்சைட்டை பாஜக தலைவர் கு அண்ணாமலையும் யூடியூபினை இந்து முன்னணியின் மாநில தலைவர் காட்டேஸ்வரா சி சுப்பிரமணியமும் ஃபேஸ்புக் புத்தகத்தை சக்தி மசாலா நிறுவனத்தின் அதிபர்கள் துரைசாமி சாந்தி துரைசாமியும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தமிழறிஞர் முனைவர் கு ஞான சம்பந்தனும் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் கு அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், இந்து முன்னணியின் மாநில தலைவர் காட்டேஸ்வர சி சுப்பிரமணியன், பாஜக சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம், தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தலைவர் பி ஆண்டாள் சொக்கலிங்கம், ஆர் நடராஜ் ஐபிஎஸ் ஓய்வு, தமிழறிஞர் முனைவர் கு ஞான சம்பந்தன், சக்தி மசாலா நிறுவனத்தின் அதிபர்கள் துரைசாமி சாந்தி துரைசாமி, பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன், நந்தகுமார் ஐஆர்எஸ், திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரத்தின் இறை வணக்கம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றது. தொடர்ந்து ஜனம் தமிழ் டிவியின் நிர்வாக இயக்குனர் மது வரவேற்புரை ஆற்றினார். அடுத்ததாக ஜனம் மலையாளம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணகுமார் ஜனம் தொலைக்காட்சியின் வரலாறு குறித்து பேசினார். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜனம் தமிழ் டிவியின் செய்தி ஆசிரியர் திரு மகாலிங்கம் பொன்னுசாமி நன்றி உரை ஆற்றினார். ஜனத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய ஜன தொலைக்காட்சி நாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுவோம். அதாவது பப்ளிக் இஷ்யூஸ் இருக்கிறான், அதுதான் கேரளா ஜனத்தினுடைய ஜன தொலைக்காட்சியினுடைய வெற்றியை வந்து டேக்கிங் ஆஃப் த பப்ளிக் இஷ்யூஸ் இருக்கிறார். ஒரு முக்கியமான மக்கள் சார்ந்த பிரச்சனை எடுத்து அதை திரும்ப திரும்ப மக்கள்கிட்டயே பேச வச்சு அதை அரசனுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கேரளாவிலே ஜன தொலைக்காட்சி பல இடத்துல செஞ்சு காட்டியிருக்காங்க. சபரிமலை இஷ்யூ வந்து ஐயா ஒரு 2-3 இஷ்யூ போட்டு காட்டான். தமிழகத்தில் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் நிறைய நிறைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எங்கேயோ ஒரு இடத்துல பேசப்படாம ஒரு இடத்துல ஒதுங்கியது. அத்தனை பிரச்சனைகளையும் மக்கள் மன்றத்திலே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது. காரணம், அது வரும்பொழுது அரசியல் தவனாக மாற ஆரம்பிக்கும். அரசியல்வாதியை துரத்தி பிடிப்பதை விட மக்கள் மன்றத்திலே ஒரு பிரச்சனைகளை துரத்தி பிடித்தால் அரசியல்வாதி தானாக அந்த மக்களுக்கு பின்னால் ஓட ஆரம்பிப்பான். இதை ஜனம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக தமிழகத்தில் ஜனம் தொலைக்காட்சி இதை செய்யும். இந்த பேர் பாருங்க, ஜனம் அப்படிங்கிற பேர், ஜனநாயகத்திலிருந்து ஜனம் எடுக்கலாம், ஜனம் மக்களிலிருந்து ஜனம் எடுக்கலாம், ஜனனம் ஒரு உருவாக்குதல் ஒரு ஆரம்பம் அங்கிருந்து ஜனம் எடுக்கலாம். எல்லோருக்கும் பொருத்தமான அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெயர் இந்த ஜனம். அதனால் பெயரே வந்து மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கக்கூடிய பெயர். ஜனம் சொல்லக்கூடிய செய்திகளும் கோடிக்கணக்கான மக்களுக்கு சென்று சேரட்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஜனம் தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்ந்த எல்லா டைரக்டர்ஸ், அவருடைய மேனேஜிங் டைரக்டர் அமித் மது அவர்கள், இதற்கு நிறைய பேர் பின் திரையிலிருந்து இயக்கிட்டு நிறைய பேர் முன்னாடி வரல, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து சங்கத்திலிருந்து பெரியவர்கள் வந்திருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் இயக்கம் 1925 இன்னைக்கு 98வது ஆண்டு அடையெடுத்திருக்கின்றார்கள். 2 ஆண்டுகளில் 100 அப்படிங்கிற எல்லா இயக்கத்தை கிடைக்காத ஆர்எஸ்எஸ் பெருமைப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான மக்களுக்கு இயக்கமாக உருவாக்கி இருக்கக்கூடிய சங்கத்திலிருந்து நிறைய பெரியவங்க வந்திருக்காங்க. அவர்களுடைய கனவு தேசியமும் தெய்வீகமும்
தமிழும் பேசக்கூடிய ஒரு ஊடகம் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆதரவும் இதற்கு நிறைய பேர் இருக்கீங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்திலே உங்களுடைய நேரத்தை கொடுத்து நீங்க வந்திருப்பதற்காக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், பாரத் மாதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.